வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சற்று முன் வந்த கருத்து கணிப்பு, அதாவது என்டிடி ஒரு கருத்து கணிப்பு, அப்புறம் சி ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பு, இந்தியா டுடே கருத்து கணிப்பு, எல்லாமே காஷ்மீர் ஹரியானா ரெண்டுலேயும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் 49-61 தொகுதி இந்தியா கூட்டணி, பாஜக 20-32, பிடிபி 7-11, அதர்ஸ் வந்து 4-6. அதையும் தாண்டி ஹரியானாவில் காங்கிரஸ் 60 தொகுதி, பாஜக 21 தொகுதி, ஆம் ஆத்மி 0, மற்றவை 6. இதுதான் இப்போ வந்த கருத்து கணிப்பு. ஏன்னாங்க பெரும்பான்மையை மீறி நிற்கிது அப்படின்னா அடித்தாடும் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இதை விட இதையும் நான் நம்பலை. இதையும் தாண்டி அந்த 21 கூட பிஜேபி வராது. இன்றைக்கி இருக்கிற நிலமையில் 60ங்கிறாங்க, 60-65 நம்மளுடைய கணக்கு 70. பிஜேபி 12 சீட்டுக்கு மேலே அங்கே தேராது. நம்ம அந்த தொகுதி லிஸ்ட்டே நம்ம அறிவிக்கிறோம். அதையும் தாண்டி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் ஒரு வார்த்தை, ஆம் ஆத்மி டெபாசிட் வாங்க மாட்டாங்க, தேவையில்லாமல் நின்று பேரை கெடுத்துக்கிறார் ஆம் ஆத்மினும் அதேமாதிரி நடந்திருக்குது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிடிபி கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாங்க, மெஹ்பூபா முஃப்தி அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது, என்ன சொல்கிறாங்க? ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்த மேஜிக் அப்படின்னா, நகர்ப்புறத்தில் பெரும்பாலும் வாக்காளர்கள் வரலை, ஆனால் கிராமப்புறத்தில் வந்து ஓடி ஓடி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம காலையில் சொன்னோம் அந்த அசோக் தன்வர் அவர் சேர்ந்தது மிகப்பெரிய பாதிப்பு பிஜேபிக்கு. ஏன்னா அவர் இப்போ தாங்க சேர்ந்தார், சொல்லி வச்சு அடிச்சிருக்கார். எல்லா ஊர்லேயும் ஊர்கூட்டம் வந்தவுடனே போட்டாராம், ஊர்கூட்டம் போட்டு எல்லாரும் வாக்கு பதிவுக்கு வாங்க. இதில் என்ன சிக்கல் நடந்திருக்குது, ஜாட் இனம் அதை தாண்டி மற்ற இனத்தை வந்து ஓபிசியை வந்து ஜாட் இனத்தோட மோத வைக்கணும் அப்படின்னு பிஜேபி நினச்சிது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, ஜாட்டில் 64%, 100 பேர் இருந்தால் 64% பிஜேபி காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க. ஆனால் போன தடவை 31% தான். இந்த தடவை அதேமாதிரி வந்து போன தடவை பிஜேபிக்கு 27% ஜாட் மக்கள் ஓட்டு போட்டாங்க, இந்த தடவை வெறும் 23% தான். அதேமாதிரி அப்பர் காஸ்ட் அது வந்து 30% காங்கிரஸுக்கான ஆதரவு அதிகரிக்குது. போன தடவை 12%, இந்த தடவை 30%. போன தடவை 8% இருந்த அப்பர் காஸ்ட்டு இந்த தடவை பிஜேபிக்கு 66% கூடியிருக்கு. அதேமாதிரி ஓபிசி 51% இந்த தடவை காங்கிரஸுக்கு அதிகம், போன தடவை 29% தான். எஸ்சி மக்கள் போன தடவை 40% வாக்களித்தாங்க, இந்த தடவை 68%. எஸ்சி மக்கள் வந்து போன தடவை பிஜேபிக்கு 34%, இந்த தடவை 24%. ஓபிசி போன தடவை பிஜேபிக்கு 29%, இந்த தடவை 44%. அதாவது பிஜேபியை காப்பாற்றி விட்டதே ஓபிசி தான். இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா ஓரளவுக்கு அப்பர் காஸ்ட்டும் ஜாட்டு தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது இவங்க நம்ம பட்டியலினத்தவர் அடித்து விளையாடிருக்காங்க. நம்ம இதை காலையிலே சொன்னோம், பஞ்சாப் கேரி சமுதி இருக்காங்கள்ல அவங்க மொத்தமாக அந்த ஏரியாவில் பார்த்தா நம்ம ஆம் ஆத்மி வாஷ் அவுட் நிறைய இடத்துல. நம்ம ஏற்கனவே சொன்னோம் தப்பு கணக்கு போட்டிருக்காரு கெஜ்ரிவால். எப்படி நடந்தது மேஜிக் அப்படின்னா, போன தடவை 2019 69% மன வாக்குப்பதிவு பிஜேபி, அப்போவே போன தடவையே பார்த்தீங்கன்னா தடுமாறுது. ஏன்னா பிஜேபி போன தடவை 40% தான். ஜேஜேபி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 சீட்டு, காங்கிரஸ் 31 சீட்டு. அப்போ ஜேஜேபியோட சேர்ந்து காங்கிரஸ் அலையன்ஸ் ஃபார்ம், பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது. இன்றைக்கி 31 சீட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்போ நம்ம கணக்கு இவங்க கணக்கெல்லாம் பார்த்தா 60-65, அப்படியே டபுள். போன தடவை 40 வாங்கின பிஜேபி இந்த தடவை 20, அப்படியே பாதி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த தடவை விவசாயிகள் போராட்டம், அக்னிவீர் திட்டம், பெண்களுக்கான பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, இங்கேருந்து இஸ்ரேலில் போய் வேலை பார்க்குறாங்க, இதுவெல்லாம் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய கடும் சவால். ஏற்கனவே நம்ம சொன்னோம் காஷ்மீரில் இதே மாதிரி தான், மெஹ்பூபா முஃப்தியும் காங்கிரஸ் அதாவது தேசிய மாநாட்டு கட்சி ஃபருக் அப்துல்லா 3 பேர் நின்றிருந்தா பிஜேபி டெபாசிட் வாங்கியிருக்காது. ஆனால் என்னென்னா பிடிபி தனியாக நின்றது மெஹ்பூபா. அது வந்து நமக்கு கஷ்டம்தான், ஏன் இந்த அம்மா அப்படி தனியாக நிற்கிறாங்கன்னு நினச்சோம், அது அவங்க வந்து ஒத்து வர மாட்டுறாங்க யார் கூட, ஃபருக் அப்துல்லா கூட. ஆனால் இப்போ வந்த நிலவரம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்களில் பிடிபி தேர்தல் ரிசல்ட் நம்ம தான் நினைக்கிறோம், பிடிபியால் தான் இந்த பிஜேபி இந்த ஓட்டு கிடைக்குது. அதாவது காங்கிரஸ் வந்து 50-64 பிஜேபி 22-32, பிடிபி வந்து ஒரு 12 சீட்டு. இந்த வாக்குகள் கூட இப்போ நம்ம சொல்கிற வாக்குகள் கூட என்டிடிவி போட்டது. இது இப்போ நம்ம பேசுகிறது என்டிடிவி, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கணிப்பு, என்டிடிவி கருத்து கணிப்பு, சி ஓட்டர் கருத்து கணிப்பு, இந்தியா டுடே கருத்து கணிப்பு. இந்த மூணுமே ஒரு விஷயம்தான், கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. வேறு என்ன வரும்னு நினைக்கிறீங்க?
இப்போவே எழுதி வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிறோம் வர அந்த காஷ்மீர் ஹரியானா ரெண்டுமே பட்டாசு வெடிக்க போகிறாங்க காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸுக்கு பெரிய உற்சாகம். சரி, இந்த ரெண்டு ஜெயிச்சதுனால காங்கிரஸுக்கு என்ன நன்மைன்னா உங்களுக்கு உங்களுக்கே சொல்லிடுவீங்க, சார் ரெண்டு நாலு கால் உட்காந்துருக்காரு, ரெண்டு கால் போச்சு, அடுத்தது ஜார்க்கண்டும் மகாராஷ்டிராவும் தான், அது அடி வாங்கிடுச்சுன்னா முடிஞ்சது பிஜேபி. அப்புறம் எப்படி யாரை இப்போவே யாரையும் மிரட்ட முடியல, அப்படி யாரை மிரட்டுவீங்க? நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த சம்பவம் நடந்ததற்கு முக்கிய காரணம் விவசாயிகள் போராட்டத்தை தாண்டி ஒரு வலுவான தலைவராக ராகுல் உயர்ந்து விட்டார். போன தடவை காங்கிரஸுக்கு இருந்த மைனஸ், 2019 காங்கிரஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க நமக்கு தெரியும், எங்கே நடந்ததுன்னா அந்த கொண்டு சேர்க்குற ஆளுங்க கூட காங்கிரஸ் வந்து பெருசாக பண்ணலை. ஏன்னா பிஜேபிக்கு அவ்வளோ நெட்வொர்க்குங்க, ஆர்எஸ்எஸ் கிளம்ப இறங்குது, லோக்கலில் இருக்க லீடர்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு பண்ணுறாங்க, காங்கிரஸில் ஹோடா மட்டும் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒட்டு மொத்தமாக அந்த மக்கள் சக்தி, இப்போ காங்கிரஸை ஜெயிக்க வச்சது மக்கள் சக்தி தான், ஹோடா இல்லை, குமாரி சல்ஜா இல்லை, அசோக் தன்வர் இவங்கள்லாம் ஒரு பார்ட். ஆனால் மக்களுடைய பெரும் கோபம் இருக்குது பாருங்கள், அதுதான், அதனால தான் கிராம மக்கள் அதிகம் வாக்களிக்கிறாங்க. இப்போ பிஜேபிக்கு ரிப்போர்ட் போயிருக்கோம், கிராமத்துலேருந்து வாக்களிக்கிறாங்கனாவே பிஜேபி அவுட்டு, நம்ம காலையிலே சொன்னோம் இல்லைங்க, ஊர்க்கட்டுப்பாடெலாம் போட்டாங்க, கிராமத்துலேருந்து ஓட்டு போட்டாங்க. இப்போ என்ன, என்டிடிவி கருத்து கணிப்பே, என்டிடிவியோட கருத்து கணிப்பே காஷ்மீரில் 49-61 இந்தியா, பாஜக 22-30 இருந்தது, பிடிபி 7-11 அப்படிங்கிறது வந்து பிடிபிக்கு ஒரு ஆறுதல் வெற்றி, இது எல்லாம் எதிர்பார்த்தவர் தான். அதனால் நம்மை பொறுத்தவரையில் காஷ்மீரை விட இன்றைக்கி ஹரியானா மக்கள் பிஜேபிக்கு பயங்கரமான ஒரு பாகம். இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, ராஜ்யசபா சீட் இருக்குல்ல, அதுவே பிஜேபிக்கு சிக்கல், ஒரு சீட்டு கூட வராது, ஏன்னா அறுதி பெரும்பான்மையோடு எங்கேயோ போயிடுச்சு. இப்போ மோடிக்கு என்ன கவலைன்னா, ஸ்டேட்டு போச்சு ஒன்று, சென்ட்ரலில் ராஜ்யசபா சீட்டும் போச்சே, அது ஒரு பெரிய கவலை, காஷ்மீர்லேயும் போச்சே. காஷ்மீர்லேன்னு இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா, நம்ம சொல்கிற படி தான், கண்டிப்பாக 2-3 உங்களுக்கு அடிபடும். ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கணும்னா இவங்க பிடிபி கட்சி மெஹபூபா ஓட்டு போட்டால் தான் மோடியால் முடியும். மெஹபூபாவும் ஜெயிக்க முடியாது, மோடியும் ஜெயிக்க முடியாது, அது வந்து பிரச்சனையாகும். இந்தியா முழுக்க ராஜ்யசபாவில் மாற்றி மாற்றி ஓட்டு போட்ட பிஜேபிக்கு இன்றைக்கி சனி பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி மொத்த கருத்து கணிப்பும் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பெரிய உற்சாகம். ஒரு கருத்து ரெண்டு கருத்து கணிப்புனா நம்ம வந்து இல்லைங்க அதெல்லாம் போய் சொல்கிறாங்களாம், பிஜேபி ஆள்ற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வருமா? ஏன் வந்தது? மோடி வலிமை இல்லாமல் இருக்கார், உண்மையான கருத்து கணிப்பு ஒளி வர்றாங்க. அதாவது மொத்தம் 90 சீட்டு, 90 சீட்டை 46 மெஜாரிட்டி, இவங்க இப்போ சொல்கிற கணக்கே 60-65. அப்படின்னா எம்எல்ஏக்களை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது, எத்தனை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவீங்க? கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும், 20 எம்எல்ஏக்களை எப்படி விலைக்கு வாங்குவீங்க? அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கம்மியால் இருக்கீங்க, அதாவது அதர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஒரு 7 இருக்காங்க, அதை வாங்கிடுவீங்க நீங்கள். இப்போ நீங்கள் இருக்கிறது 20-21, அதர்ஸ் ஒரு 6, அந்த அதர்ஸை வாங்கிடுவீங்க. இந்த தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு மரணடி, ஆம் ஆத்மிக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஆம் ஆத்மி எங்கே கொண்டே மூஞ்சி, அதாவது ஒழுங்கார் சீட்டை கொடுத்துருப்பார், 7 காங்கிரஸோடு வந்து ஜெயிச்சு உள்ளே போயிருக்கலாம். தேவையில்லாமல் நம்ம தொடர்ந்து சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கெஜ்ரிவால் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாரு, கெஜ்ரிவால் பிஜேபியுடைய பி டீம்ங்கிறத காட்டுறதுக்கான வேலை. ஆனால் கெஜ்ரிவால் வேறு ஒரு கணக்கு போட்டார், கணக்கு தப்பாக போச்சு. கெஜ்ரிவாலுக்கு பல இடங்களில் டெபாசிட் போகக்கூடிய நிலைமை தான், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம், நன்றி.